என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்றைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செகண்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் டூல் உடைய இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம டே 2 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டே 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், யூனிட் 1 ஹீட் வெப்பம்ங்கிற பாடத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்துருந்தீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். போர்டு எக்ஸாமில் நம்மளுக்கு வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் மேயர்ஸ் ரிலேஷன். பாருங்கள், மேயர்ஸ் ரிலேஷன் சொல்லி மேயர்ஸ் ரிலேஷனை வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மேயர்ஸ் ரிலேஷன் என்னென்னு, சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். இப்போ சிபின்னு என்னென்னு பார்க்கலாம். சிபின்னு என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் அட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சிவிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் அட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம், சரிங்களா? பீனா ப்ரெஷர், வீனா வால்யூம், சரிங்களா? ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரையும் மைனஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூமையும் இது பண்ணும்போது மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஆர் வேல்யூ. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆருங்கிறத மேயர்ஸ் ரிலேஷன். கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா மேயர்ஸ் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணுங்கன்னு சொல்லி கூட கேட்டுடலாம். அப்போ அது இல்லைன்னா ப்ராக்கெட்டில் வந்து சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்து அந்த மேயர்ஸ் ரிலேஷனை டிரைவ் பண்ணுங்கன்னு சொல்லி கூட கேட்கலாம், சரிங்களா? தமிழில் வந்து மேயரின் சமன்பாட்டை விவரின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. இது மேயர்ஸ் ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமும் வரும். அதை வந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். இது ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நான் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், கால்குலேட் த வால்யூம் ஆஃப் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஆர் ஃப்ரம் த கேஸ் ஈக்குவேஷன் பிவி ஈக்குவல் டு ஆர்டி. அதாவது பார்த்தீங்கன்னா பிவி ஈக்குவல் டு ஆர்டிங்கிற அந்த கேஸ் ஈக்குவேஷன்லேருந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடி சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ ஆருங்கிறது தான் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். தமிழில் எப்படி கேட்பாங்கன்னு பாருங்கள், பிவி ஈக்குவல் டு ஆர்டி என்ற வாயு சமன்பாட்டிலிருந்து வாயு மாறிலி ஆரின் மதிப்பை கணக்கெடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வாயு மாறிலி அதாவது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் தான் அது ஆறு. இது வந்து என்னென்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது வந்து என்ன கால்குலேஷன் நீங்கள் போட்டிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி ஆன்சர் வந்துடும். இது வந்து என்னென்னா மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்காது, ஜஸ்ட் வந்து என்னென்னா கால்குலேஷன் போட்டாவே நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் வந்துடும், சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒன்று வந்து மேயர்ஸ் ரிலேஷன், இன்னொரு பார்த்தீங்கன்னா பிவி ஈக்குவல் டு ஆர்டியிலிருந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டை எப்படி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லி பார்க்கணும், சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்ஸை வந்து இன்றைக்கி வந்து தரவு பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.